தாம்பரத்தை பொறுத்தளவு இரும்புலியூர் அந்த பகுதியிலிருந்து கருகிற கட்டன் கவர் வந்து ஏற்கனவே அந்த அசோசியேஷன் கொஞ்சம் தேக்கி வர கொஞ்சம் நிறுத்துறாங்க. அதை அவங்களோட கலெக்டர் ஆர்டிஓலாம் பேசுகிறாங்க, அமைச்சர்லாம் பேசி அதை எடுத்து வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியா பூரா தண்ணி நிற்கிறது நின்று. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த மலையில் நின்ற தண்ணி, அடையாறில் நிறையா தண்ணி வந்ததுனால அதை வாங்கலை. ஹைவேஸில் இதை அந்த பாலத்தை உயர்த்தி கட்டவும் நடுப்புற வந்து மூணு இடத்துல இந்த ஜாயின் இந்த தண்ணி வடிகிற மாதிரி உள்ள ஏற்பாடை பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அதுக்கிடையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். கட்டன் கவர் போடுற இடத்துல எர்த்தன் கவரை எல்லாம் அந்த ஜாயின் பண்ண சொல்லி எடுத்துட சொல்லிட்டோம். அவர் டபிள்யூஆர்டியிலேருந்து சொல்லி எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட தண்ணி வடிகிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுக்கிடையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடு வகையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாப்பாடு ரொட்டி பண்ணியிருக்கான், பால் பண்ணியிருக்கான், அவன் ப்ரெட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். சமைச்சு போடுறதுக்கு 70 இடங்களில் முகாம், 11 இடங்களில் முகாம், இங்கே வந்து 11 இடங்களில் முகாம் பண்ணப்பட்டிருக்கு. சாப்பாடு அங்கங்கே தேவையான சட்டமன்ற உறுப்பினர், மாநகர்மன்ற உறுப்பினர்கள் யார் சொன்னாலும் அந்த இடத்துல சமைச்சு போடுறதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மோசமாக மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களை கொண்டு வந்து அங்கே வைத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க அனைத்து ஏற்பாடுகள் நடைபெற்றுருக்கிறது. தண்ணி நம்ப இருந்தால் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இது இங்கே மட்டும் தாம்பரம் இல்லை, குன்றத்தூர் போகிறோம், பூந்தமல்லி போகிறோம், மாங்காடு போகிறோம், இது திரு ஆவடி போகிறோம், இவ்வளோ இடத்துல இன்றைக்கி பார்க்குறோம். எனவே என்னென்ன தேவையோ அதை மாநில முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு, செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம செய்கிறோம். அதான் கடந்த மழைக்கு இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்கு, இப்போ இருக்கிற மழையில என்ன மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும் பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? பொது கடந்த மழையில இருந்துதான் இந்த தடவை வந்து திட்டங்கள் போட்டு 90 கோடி ரூபாய் நீர்வளத்துறையின் சார்பாக வாய்க்கால் கட்டுறோம். ஹைவேஸ் இந்த தடவை ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் பிடபிள்யூ ஒரு பக்கம் ஹைவேஸ் இதுக்காக எஸ்டிமேட் போட்டு பணம் போயிருக்கு. அந்த ட்ரைனேஜ் கட்டுறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்கள் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் தூர்வாரி நேர் பண்ணிடுறோம், தண்ணி உடனடியாக வடிகிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எது அவசியமா பர்மனண்டா செய்ய வேண்டிய வேலை ஆன் கோயிங்ல இருக்கு, அது செய்யும். நேற்று பணம் கொடுத்துட்டோம். மேல வந்ததுமே தாருக்கு தண்ணிக்கும் பகை, மழை பெய்யும் போது தார் வந்து பள்ளம் மேடாதான் ஆகும், சரி பண்ணி தான் ஆகும், எல்லா இடத்துலயும் அது நடக்கிறது தான். எனவே நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, நல்லா இருந்த ரோடு இப்படி போயிடுச்சா, நீங்கள் உடனே சரி பண்ணணும்னு கேட்குறாங்க. மழை விட்டோன்னா சரி பண்ணி கொடுக்கும். இல்லை தற்காலிகமாக அந்த வாகனங்கள் போகிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யலாம், பேட்ச் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மண் அடிக்கிறான்னு சொல்லுவாங்க, நீங்கள் தான் சொல்லுவீங்க தார் ரோடை மண்ணோட ஆக்கிட்டு சார். அதுக்குள்ள தொகை ஒதுக்கியாச்சு, மழை விட்டோன்னா ரோடு நீட்டாக போட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.